ஹலோ கைஸ் வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர். ஸோ என்ன பார்க்க போகிறோம்னா சென்னை அண்ட் ஐஎஸ்எல் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோவில் எதனா நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சிக்கங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நாய்ஸ் கம்மி பண்ணணும் தான் பார்க்குறேன் பேக்ரவுண்ட் நாய்ஸு. ஸோ இது திருவிழா ஆரம்பிக்கிற நேரத்தில் கண்டிப்பாக மைக்செட் சவுண்ட்ஸ் எதனா கேட்டால் கொஞ்சம் மன்னிச்சிக்கங்க. வாங்க நம்ம சென்னை அண்ட் ஐஎஸ்எல் நியூஸ் பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக நம்ம சென்னை நியூஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம சென்னைன்னு பார்த்தீங்கன்னா தங்களோட ப்ரீ சீசன் கேப் ஆல்ரெடி நம்ம சென்னையில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம சொல்லியிருப்போம் யங்ஸ்டர்ஸ் மூலமா. ஸோ நெக்ஸ்ட் இப்போ சென்னைன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா மூவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஐ திங்க் கொல்கத்தாவில் அவங்க ப்ரீ சீசன் கேப் சிறப்பாக அமையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்தே துரான் கப்புக்கு மூவ் பண்ண போகிறாங்கன்னு என்ன ஒரு கேஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக துரான் கப் முன்னாடி ஒரு ப்ரீ சீசன் அதாவது ஃப்ரெண்ட்லி மேட்ச் எதனா அவனை ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கொல்கத்தாவில் இருக்கும்போது தான் நம்ம ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்லி மேட்ச் நிறைய ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே இருக்கிற முகமதன் ஸ்போர்ட்டிங் கிளப் அது மட்டும் இல்லாமல் டருஃப் எஃப்சி அராப் எஃப்சி ஸோ இந்த மாதிரி ரெண்டு மூணு கிளப்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்லி மேட்ச் ப்ளே பண்ண நல்ல வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் மூலமா போகிறதுனால துரான் கப்பு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ சென்னை இன்னும் அனௌன்ஸ் பண்ணல ஃப்ரெண்ட்லி மேட்ச் என்றைக்கு நடக்க போதெல்லாம். கண்டிப்பாக என்னோட கெஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஒன்று அங்கே எதிர்கொள்கிறதுக்கு தான் சென்னையை அங்கே ப்ரீ சீசன் கேம்ப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சென்னையோட ப்ரீ சீசன் கேம்ப் சிறப்பாக அமையும். ஸோ அவன் காயில் வந்துட்டார். ஸோ ஆகஸ்ட்டில் ஜாயின் பண்ண போகிறாரு. கண்டிப்பாக அவர் வந்து பிறகும் இன்னும் ப்ரீ சீசன் கேம்ப் இன்னும் சிறப்பாக அமையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஜார்டன் முறை பார்த்தீங்கன்னா ஸோ பேக் பண்ணி எங்கேயும் மூவ் பண்ணுற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருப்பார். ஸோ ஐ திங்க் அவர் சென்னையில் தான் வர வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக எங்கேயும் வேறு எங்கே போக வாய்ப்பு இல்லை. ஸோ கண்டிப்பாக சென்னையில் அவர் வந்தாருன்னா நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக அப்டேட் பண்ணுறேன் ஒன்ஸ் அவர் சென்னை ப்ரீ சீசன் கேம்பை ரீச் பண்ணிட்டாருனா. ஸோ நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ராய் கிருஷ்ணா கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப சைலண்ட்டாக இருந்துச்சு. யாரும் அந்த பேரே எடுக்கலன்னு சொல்லலாம். ராய் கிருஷ்ணா எங்கே இருக்கார் என்ன ஆச்சு அவரை பார்த்தீங்கன்னா ஒடிசா எஃப்சி சைன் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு லாங் டீலில். ஸோ கண்டிப்பாக ராய் கிருஷ்ணா ஒரு நல்ல அசட்டாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஒடிசா எஃப்சிக்கு. ஏன்னா கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்ஸாக இருந்த காரணத்தினால்தான் பெங்களூர்லேருந்து அவர் லீவ் பண்ணிட்டுருப்பார். பட் ஒடிசாவில் கண்டிப்பாக சிறப்பாக செயல்படுவார். அவரோட கேமை வந்து கண்டிப்பாக சர்ஜி லோபாராக கொண்டு வருவார் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு நல்ல குவாலிட்டி ஸ்ட்ரைக்கர் பட் கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்ஸி இருந்ததுனால தான் இவ்வளோ அழகாக ஒடிசா எஃப்சி அவங்க குறித்து தூக்கிட்டாருனே சொல்லலாம். ஸோ என்னை பொறுத்தவரையும் ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ராய் கிருஷ்ணாவை பற்றி யாருக்குமே எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. பட் சர்ப்ரைஸாக அவங்க ராய் கிருஷ்ணாவில் சைன் பண்ணிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக அக்கோமி சீசன் சிறப்பாக அமையும் ஒடிசா எஃப்சிக்கு. அது மட்டும் இல்லாமல் ராய் கிருஷ்ணாவோட கேம் இம்ப்ரூவ் ஆகும் நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் யுனைடெட் ஆல்ரெடி அவரோட சைனிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் பேக்கை சைன் பண்ணிட்டு இருப்பாங்க சமிட்டி. அவர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அக்கோமி சீசன் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் ஒரு பிக் பிளேயராக திகழ்வார் நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஜம்ஷத்பூர் எஃப்சி இப்போ தான் நம்ம கோச்சுக்கு முன்னாடி அவங்க கோச் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அதாவது நம்ம அவன் காயல் பர்த்டே அன்னைக்கு அவங்க கோச் சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர் டீலில் ஒரு பிளேயரை சைன் பண்ணியிருக்காங்க ஒரு சர்பியன் ஃபார்வர்ட். அவர் பேர் பார்த்தீங்கன்னா ஆலன் ஸ்டெவனோவிச். ஸோ கண்டிப்பாக அப்போமே சீசன் சிறப்பாக அமையும். ஏன்னா ஃபார்வர்ட் மேபி பிரைமரி ஸ்ட்ரைக்கராக கூட அவரை ஆட வைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. 2 இயரில் சைன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக 1 இயரில் அவரோட கேம் இம்ப்ரூவ் ஆகி ஸோ மல்டி இயர் இருக்கிறதுனால கண்டிப்பாக அடுத்த சீசனும் இன்னும் சிறப்பாக அமையும் அவங்களுக்கு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேரளா பிளாஸ்டர்ஸ் அவங்களோட பிளேயர் கிட்டத்தட்ட ஒன் ஆஃப் த சூப்பர் கோல் கீப்பர்னு சொல்லலாம் கில். அவரை பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பெங்காலுக்கு விட்டுட்டு இருப்பாங்க. சரி ஓகே, அவங்களோட கோல் கீப்பர் சச்சின் சுரேஷ்க்கு கிட்டத்தட்ட 3 இயர் கான்ட்ராக்சேஷன் கொடுத்துருப்பாங்க. 2026 வரையும் அவர் கேரளா பிளாஸ்டர்ஸ் தான் ஸ்டே பண்ண போகிறார். மேபி இவர் அப்கமிங் சீசனுக்கு ட்ரை பண்ண நல்ல வாய்ப்பு இருக்குது. சரி பார்க்கலாம். பட் அவங்களோட டிசிஷன்ஸ் தான் முழுக்க முழுக்க சரி பார்க்கலாம் அவர் எங்கே மூவ் பண்ண போகிறாருன்னு. நெக்ஸ்ட் ஸோ ராகிஸ்டாமே சொல்லிட்டோம். அதே மாதிரி பாத்ரூமே அவுப்பிச்சு அவரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப சைலண்டாக இருந்தேன் சொல்லலாம். ஹைதராபாத்லேருந்து வெளியே வந்துட்டார். ஸோ நெக்ஸ்ட் அவர் எங்கே மூவ் பண்ண போகிறாரு. ஸோ முழுக்க முழுக்க இது ஒரு ரூமர் தான். கன்ஃபார்ம் ஆனவனே நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். பட் இந்த ரூமரில் அவர் எங்கே மூவ் பண்ண போகிறாருன்னா நார்த் ஈஸ்ட் யுனைடெட் மூவ் பண்ணுற மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ ஐ திங்க் ஒரு நல்ல பிளேயர். ஸோ ஏஜ் ஆக அப்போ கூட அவரோட கேம் அண்ட் குவாலிட்டி ரொம்ப குறையிலன்னு சொல்லலாம். கண்டிப்பாக சிறப்பாக செயல்பட்டார். ஸோ ஒரு சில மேட்ச் சர்ஜ் அதாவது சிவேரியோ நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாலும் முக்கியமான நேரத்தில் அந்த கோல் அடிக்கிற எபிலிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பர் ஃபினிஷர்னே சொல்லலாம். ஸோ நம்ம பாத்ரூம் ஒப்பிச்சே பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் யுனைடெட் போக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆனோடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் பேரை கேட்டாலே நல்ல டீம் கண்டிப்பாக ஆர்சிபி மாதிரி விளையாட போகிறாங்கன்னு என்னோட கேஸ். என்ன தான் அவங்க நல்லா விளையாடணும் கண்டிப்பாக ஒன்றுமே இல்லாத டீம் அடிக்கிறது தான் அந்த கெத்தே இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படி செயல்பட போகிறாங்க. ஸோ அவங்கள பற்றி என்ன நியூஸ்னா லிஸ்டன் கொலாஸ் ஆசி குரேன் அனிகோ பூமர்ஸ். ஸோ இவங்க மூணு பேரில் எதனா ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா ஒடிசா எஃப்சிக்கு மூவ் பண்ண நல்ல வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாம். ஒன்ஸ் அவங்க மூவ் பண்ணிட்டாங்கன்னா நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக அப்டேட் பண்ணுறேன் யார் மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் தான் நம்ம சென்னை எஃப்சி பாத்ரூம் ஒப்பிச்சேக்கு அப்ரோச் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நம்மளோட டேவிட் ஸ்டிங் ப்ரோ கேட்டிருப்பாரு. ஸோ அதுக்கு மார்க்கஸ் என்ன ட்வீட் பண்ணியிருக்காருனா ஆல்ரெடி நம்ம சென்னை ஜோர்டன் முறையாக சைன் பண்ணிட்டாங்க. அது கன்ஃபார்ம் ஆஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோனர் ஷீல்ஸ் நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஒன்ஸ் அவங்க கன்ஃபார்ம் ஆன உடனே நான் அவரை பற்றி டீட்டெயிலாக ஸ்டாட்ஸ்லாம் எடுத்து போடலான்னு இருந்தேன். இப்போ கோனர் ஷீல்ஸில் பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சி டாக்ஸில் இருக்காங்க கிட்டத்தட்ட அட்வான்ஸ் டாக்ஸில் இருக்காங்கன்னே சொல்லலாம்.
ஸோ அவரை பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சி சைன் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு ஸ்ட்ரைக்கருக்கு போக போகிறதில்ல சென்னை எஃப்சின்னு மார்க்க சொல்லியிருப்பார். ஐ திங்க் ஆல்ரெடி ஸ்டீஃபன் எஸ் கன்ஃபார்ம் சென்னை அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிடல. ஓகே, ஆறு இல்லை ஒன்று, ஓகே. இன்னொன்று ஜோர்டன் முறை அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கோனர் சீல்ஸ் சைன் பண்ணிட்டாங்கன்னா ரெண்டு ஸ்ட்ரைக்கர் மிச்சம் மூணுல கண்டிப்பாக அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் ரெண்டு ஆர் மூணுமே கிரியேட்டிவிட்டி அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் வர வாய்ப்பு இருக்குது. கேம் மூணுமே கேமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படிலாம் ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டருக்கு போக வாய்ப்பு இருக்குது. முழுக்க முழுக்க நம்ம அவன் கையில் கெட்டு தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் அவர் எப்படி சைன் பண்ண போகிறாருன்னு. ஸோ இப்போதைக்கு ஒரு த்ரீ ஃபாரினர்ஸில் ஐ திங்க் ஸ்டீஃபன் இஸ் கன்ஃபார்ம் அண்டு ஜோர்டன் முறே கன்ஃபார்ம். ஸோ இப்போ கோனர் சீல்ஸில் இன் அட்வான்ஸில் போயிட்டுருக்கு. பார்க்கலாம் அவர் சென்னை எஃப்சி சைன் பண்ண போகிறாங்களா, அவர் அப்கமிங் சீசன் வர போகிறாங்களா இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா எஃப்சி தான். ஒடிசா எஃப்சி சிறப்பாக செயல்பட்டு வராங்க, எஸ்பெஷலி சைனிங்ஸில். ஈஸ்ட் பெங்கால் கூட அவங்களும் சிறப்பாக செயல்பட்டு வந்தாங்க. நல்ல நல்ல பிளேயர்ஸை எஸ்பெஷலி நல்ல கோச்சை சைன் பண்ணதில் அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஐசாக் ஒரு யங்ஸ்டர், அவருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட த்ரீ இயர் கான்ட்ராக்ட் செஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அப்கமிங் சீசன் அவருக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும், பிளேயிங் டைம் கிடைக்கும், சிறப்பாக ப்ளே பண்ணுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், ரீடீம் பிளான் நம்ம சென்னைக்கு வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லியிருப்போம். அவர் பார்த்தீங்கன்னா வேறு டீம் மூவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வரிசையில் நம்ம ஜெரியும் சென்னைக்கு வருவார் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்போது ஆல்ரெடி நம்ம ஒடிசா எஃப்சி அவர் அப்ரோச் பண்ணுற மாதிரி நியூஸ் கிடச்சிருக்கோம். இப்போ சென்னை எஃப்சி அதாவது நம்ம ஜெரி பார்த்தீங்கன்னா ஒடிசா எஃப்சிக்கு மூவ் பண்ணிட்டாரு. அது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். ஒடிசா எஃப்சி ஐ திங்க் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அப்படின்னா அனௌன்ஸ் பண்ண வெயிட் பண்ணிட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ ஜெரி அப்கமிங் சீசன் ஒடிசாக்கு மூவ் பண்ணுறாரு. கண்டிப்பாக சர்ஜியோ லோபரா கீழே சிறப்பாக செயல்படுவார். அவருக்கு நல்ல பிளேயர், அந்த குவாலிட்டி இருக்குது. கண்டிப்பாக அதை பெட்டராக யூஸ் பண்ணிப்பார் நம்ம சர்ஜியோ லோபரா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா சௌரவ் தாஸ் அதாவது வின்சி பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த ஒன் வீக்கில் ஜாயின் ஆகிடுவார்னு நம்ம சொன்னோம். கூடிய சீக்கிரத்தில் ஜாயின் ஆகிடுவார். நெக்ஸ்ட்டு நம்ம சௌரவ் தாஸை பற்றி பேசவே இல்லை, ரொம்ப சைலண்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். அவர் நம்ம ப்ரீ சீசன் கேம்பில் ஜாயின் பண்ணிட்டு இல்லையான்னு. அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜூன் அதாவது இந்த மந்த் 22 பிஃபோராகவே ஜாயின் பண்ண போகிற மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஒன்ஸ் அவர் ஜாயின் பண்ணிட்டாருன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை சிட்டி. ஸோ மும்பை சிட்டி பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரீ சீசன் கேப் நம்ம சென்னை கொல்கத்தா மூவ் பண்ணிட்டாங்க. எஃப்சி கோவா ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மும்பை சிட்டி தாய்லாந்து மூவ் பண்ணியிருப்பாங்க அவங்களோட ப்ரீ சீசன் கேம்ப்க்கு. கண்டிப்பாக தாய்லாந்து மூவ் பண்ணதுனால ஒரு நல்ல ப்ளே அதாவது ஒரு டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் ஏகப்பட்ட ஸ்பான்சர்ஸ் வரும், அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அது மூலிமா அவங்க தாய்லாந்து மூவ் பண்ணியிருக்காங்கன்னு என்ன பொறுத்தவரை நம்ம சொல்லலாம். ஸோ அவங்க தாய்லாண்டில் அவங்களோட ப்ரீ சீசன் கேம்ப் ஸ்டார்ட் பண்ணதுனால கண்டிப்பாக அங்கே இருக்கிற ஒரு லோக்கல் கிளப்ஸில் கண்டிப்பாக ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் ப்ளே பண்ண நல்ல வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷனில் டிஃப்ரெண்ட்டான ப்ளே அது மட்டும் இல்லாமல் ஒரு டீம் அப்ரோச் பண்ணுறதுனால ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் ஆலன் ஸ்டெவனோவிச் பார்த்தீங்கன்னா ஒரு நைஜீரியன் ஃபார்வர்ட், அவர் செர்பியன் ஃபார்வர்ட், அவர் ஜம்ஷத்பூருக்கு மூவ் பண்ணிட்டான்னு சொல்லியிருப்போம். அவர் என்ன சொல்லியிருக்காரு ஜம்ஷத்பூரில் அவர் ஜாயின் பண்ணதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருனா ஆல்ரெடி ஜம்ஷத்பூர் ஷீல்டு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சீசன் அதாவது லாஸ்ட் டூ சீசன்ஸ் பார்த்தீங்கன்னா சிறப்பாக செயல்பட முடியல, எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டும் கொடுப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ் எங்களுக்கு நல்ல சப்போர்ட் தருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக அப்கமிங் சீசன் ஒரு நல்ல டாப் இடத்துல நாங்கள் ஃபினிஷ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காரு. ஸோ பார்க்கலாம் அப்கமிங் சீசன் ஜம்ஷத்பூர் எப்படி செயல்பட போகிறாங்கன்னு. ஸோ சென்னையோட ஃப்ரெண்ட்லி மேட்ச் அப்டேட் எதனால் நான் கிடச்ச அப்டேட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் வேறு எதனா ஃபாரின் பிளேயர்ஸ் வந்தால் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வித் ஸ்டாட்ஸோட எடுத்து காமிக்கிறேன். லெட்ஸ் கோ சென்னை எஃப்சி.